ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பிரான்ச் லோன் ஆப்பில் ரீபேமெண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ நாளும் நம்ம ரீபேமெண்ட் வந்து பண்ணாமல் இருந்தாலுமே அதே அமௌண்ட்டு தான் நாம் கட்டுற மாதிரி இருக்கும். எவ்வளோ ஸ்டார்டிங்கில் அமௌண்ட்டு நமக்கு போட்டிருந்தாங்களோ அதே அமௌண்ட்டு தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுடைய பிரான்ச் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுமே அதில் மேக்கே ரீபேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் அமௌண்ட் டியூன் இருக்கும், இதில் டோட்டல் டியூன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 966 டேஸ் டிஃபால்ட்டுன்னு வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் அமௌண்ட்டு, அதாவது எவ்வளோ நாள் கழித்து நம்ம கட்டினாலுமே அதே அமௌண்ட் தான் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ மேக்கே பேமெண்ட் கொடுத்துட்டு டோட்டல் டியூ சொல்லி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூன்னு சொல்லி கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் இது மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கார்ட்ஸ் இருந்தால் கார்ட்ஸ் மூலமாக வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா நெட் பேங்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜிபே வந்து யூஸ் பண்ணுறேன், யூபிஐ. ஸோ டைரெக்டாக உங்களுடைய ஜிபே அக்கௌண்ட்டுக்கு வந்து அது என்டர் ஆயிரும். ஸோ பின் நம்பர்லாம் வந்து கொடுத்துட்டு உங்களுடைய அந்த யூபிஐ நம்பரை வந்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ யூபிஐ நம்பரை என்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோன் ரீபேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிரும், உங்களுடைய பிரான்ச் லோன் ரீபேமெண்ட். ஸோ இப்படி தான் வந்து இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ பேமெண்ட் வந்து ப்ராசஸிங்கில் வந்து இப்போ இருக்குது நமக்கு. ஸோ இப்போ வந்து பேமெண்ட் பெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ அமௌண்ட் வந்து நமக்கு டெபிட் ஆகிட்டு, ஸோ இப்போ ஹோம் பேஜுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா லோன் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு 2122 சொல்லி காமிச்சது இப்போ ஜீரோவில் வந்து நிற்கிது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஆக்டிவிட்டியில் பார்த்தாலுமே 2122 சொல்லி பேமெண்ட் நமக்கு வந்து காமிக்குது. நான் இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக கட்டின லோன் பேமெண்ட்டை வந்து செக் பண்ணி பார்க்கணுன்னா ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணதுமே அதில் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ கடைசியாக இதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ எப்போ வந்து நம்ம பேமெண்ட் பண்ண டேட்டு, எப்போ டிஸ்பர்ஸ் ஆன டேட்டு எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.